நாம் நம்மளோட வாழ்க்கையில் பல விதமான மனிதர்களை பார்த்துருப்போம். அதில் ஒரு சில மனிதர்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ குறைகள் இருந்தாலும் சரி ரொம்ப நிறைவாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சில மனிதர்கள் அவங்க வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அவங்கக்கிட்ட இருக்கும், ஆனாலுமே ஏதாவது ஒன்று நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சாலும் கிடைக்காத ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி எப்போவுமே வருத்தமாக இருப்பாங்க. இப்படி நம்ம பல விதமான மனிதர்களை பார்த்துருப்போம். நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எப்படியாப்பட்ட கஷ்டமான நிலையிலுமே எப்படி மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். ஜப்பான் நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. அந்த நாட்டில் அந்த ஜென் துறவிகள் எல்லா இடத்துலையும் பரவி இருந்தாங்க. இவங்களுடைய முக்கியமான வேலையே மக்களை வந்து சந்தித்து இவங்களுடைய போதனைகளை வந்து எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கறது தான். மக்களோட கஷ்டங்களை தீர்க்கிறத வந்து ரொம்ப முதன்மையான வேலையாக அவங்க செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வருடத்தில் 8 மாதங்கள் வந்து நடைப்பயணமாக எல்லா ஊர்களுக்குமே போவாங்க. அந்த 8 மாதங்களில் அந்த நாட்டில் இருக்கிற எல்லா கிராமங்கள் நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களுக்குமே போய் அங்கே இருக்கிற மக்களை மீட் பண்ணி அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதுக்கான ஆலோசனைகள்லாம் கொடுப்பாங்க. மீதம் இருக்கிற அந்த 4 மாதங்கள் பார்த்திங்கன்னா அது வந்து மழைக்காலம். அந்த மழை காலத்தில் இவங்களால் பயணம் மேற்கொள்ள முடியாது. அதனால் மறுபடியும் அவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு திரும்ப வந்துடுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு குடிசை வீடு ஒன்று அமைச்சிருப்பாங்க. அந்த 4 மாதங்களுமே அந்த குடிசை வீட்டில் தான் தங்கியிருப்பாங்க. அங்கே தங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த 8 மாதங்களை வந்து நெடுந்தூர பயணங்கள் மேற்கொள்ளுவாங்க. இதுதான் ஜென் துறவிகள் வந்து எப்பவுமே வழக்கமாக பண்ணுறது. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஜென் குரு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ஒரு சீடர் ஒருத்தர் இருந்தார். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எல்லா இடத்துக்கும் போவாங்க. அந்த 8 மாதங்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடைப்பயணம் மேற்கொண்டு பல மக்களை சந்தித்தாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த ஜென் குரு ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பார். மக்களோட கஷ்டங்களை போக்குறதுல அவளுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லாருக்குமே அவருடைய போதனைகள்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஆனால் அந்த சீடர் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு விதமான வருத்தத்திலே இருப்பார். அவருக்கு இந்த துறவரம் வந்து கொஞ்சம் சலிப்பை ஏற்படுத்திடுச்சு. அவர் வந்து மற்றவங்கள பார்த்துட்டு மற்றவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்களே, நம்மளால் அப்படி இருக்க முடியலையே அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து இவருக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக வேறுன்ற ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அப்படி இருந்தாலுமே அந்த குரு கூட சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் வந்துக்கிட்டு இருந்தார். எல்லா செயல்களிலுமே அவருமே ஈடுபாடோடு செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்படி 8 மாதங்களுமே கழித்து அந்த மழைக்காலம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இவங்க ரெண்டு பேரும் அவங்க குடிசை இருக்கிற அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு மழை ஆரம்பிச்சிருச்சு. மழை வந்து ரொம்ப லேசாக ஆரம்பித்தது. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பலத்த மழையாக ஆரம்பிச்சிருச்சு. மழைனா சாதாரண மழை இல்லைங்க, ரொம்ப சூறாவளி காற்று அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புயல் காற்றோடு சேர்த்து மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இவங்க வேறு வழி இல்லாமல் அங்கே பக்கத்துலேயே இருக்கிற ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. அங்கேயே ஒரு சில மணி நேரங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ லேசாக மழை வந்து குறையுது, அந்த புயல் காற்றுமே கொஞ்சமாக குறையுது. சரி, இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரெண்டு பேரும் கிளம்பி அவங்க குடிசைக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தா ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அந்த புயல் காற்று அவங்க குடிசையில் பாதியே அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த குடிசை இருக்குது, ஆனால் அந்த குடிசையோட மேற்கூரையில் பாதி வந்து இல்லை. பாதி மேற்கூரையை அந்த புயல் காற்று வந்து அடித்து இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. பார்த்த உடனே ரெண்டு பேரும் அதிர்ச்சியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து குரு வந்து உள்ளே போயிட்டார். ஆனால் சீடர் வந்து அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காரு. இப்போது சீடர் பார்த்திங்கன்னா அவர் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. கடவுளை நோக்கி ரொம்ப கஷ்டமாக புலம்ப ஆரம்பித்தார். என்னென்னா, கடவுளே, நாங்கள் வந்து எல்லாருக்குமே நன்மை பயக்கணும்னு நினைக்கிறோம். நாங்கள் துறவரம் வந்துட்டு எல்லா மனிதர்களுக்குமே எங்களுடைய போதனைகளை சொல்லி கொடுத்து எல்லாரோட கஷ்டங்களையுமே தீர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் கொடுக்குற? எல்லா மனிதர்களுமே இப்போ மகிழ்ச்சியாக தூங்கிக்கிட்டு இருப்பாங்க அவங்க வீட்டில். அதாவது தீமை செய்கிறவங்க, மற்றவங்களை ஏமாத்துறவங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்ட மனிதர்கள் கூட ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்க வீட்டில் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற நாங்கள் இப்போ வந்து மேற்கூரை கூட இல்லாமல் நிற்கிறோம். இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று அவர் பாட்டுக்கு அவர் வானத்தை பார்த்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய வருத்தத்தை கடவுள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி கொஞ்ச நேரம் புலம்பிட்டு இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றாரு. ஏன்னா குரு வந்து உள்ளே போனவர் ஆளே காணமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்குறாரு.
உள்ளே பார்த்த அந்த காட்சி பார்த்திங்கன்னா இவரால் மறக்கவே முடியாது. அந்தளவுக்கு அந்த மாதிரி ஒரு காட்சி அவர் பார்க்குறாரு. என்னென்னா, அந்த ஜென் குரு அந்த பாதி மேற்கூரை உடஞ்சிருக்குல்ல, அந்த கூரை வழியாக வானத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் முகத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம், அந்த மகிழ்ச்சியோடு அவர் வந்து கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காரு. அந்த சந்தோஷத்தில் அவர் கண்களில் பார்த்திங்கன்னா ஆனந்த கண்ணீரே வந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து இந்த சீடருக்கு ஒன்றும் புரியலை, என்னென்னா நாம் இவ்வளோ கஷ்டமாக இருக்கோம், ஆனால் இவர் என்னென்னா இவ்வளோ மகிழ்ச்சியாக சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. உடனே குருவை கூப்பிட்டு கேட்குறாரு, குருவே நாம் இப்போ நிற்கிறதுக்கு மேற்கூரை கூட இல்லாமல் இருக்கோம், ஆனால் நீங்கள் என்னடானா இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு குரு சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னென்னா, இப்போ கடவுள் நினச்சிருந்தா இந்த மொத்த வீட்டையுமே புயல் காற்றுனால அடிச்சு இழுத்துட்டு போக வச்சுருக்க முடியும், ஆனால் அந்த மேற்கூரையிலையுமே பாதி மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருக்கு, மீதி பாதி மேற்கூரையை நம்மளுக்காக விட்டு வச்சுருக்காரு கடவுள், அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குரு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே சீடருக்கு ஒன்றும் விளங்கலை, சரி ஏதோ அவர் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாயிட்டார். அந்த இரவு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஜென் குரு ரொம்ப அமைதியாக தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த சீடரால் தூங்கவே முடியல, அவருக்கு பலவிதமான எண்ணங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ திடீர்னு இந்த கூரை வந்து கீழே விழுந்தால் என்ன பண்ணுறது, ஐயோ இப்போ நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், இப்போ திடீர்னு மழை வந்தால் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான எண்ணங்கள் அவர் மனசில் தோண்டிக்கிட்டே இருக்குது. அதனால் அவரால் சரியாக தூங்கவே முடியல. இப்போ ஜென் குரு பார்த்திங்கன்னா அதிகாலை 4 மணிக்கு டக்குன்னு எழுந்துட்டார். எழுந்தவர் அப்படியே அந்த பாதி மேற்கூரை உடஞ்சிருக்குல்ல அது வழியாக வானத்தை பார்க்குறாரு. அந்த காட்சிகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே அந்த செவ்வானம் வந்து அப்படியே சூரியன் உதிக்கிற திசையில் லேசாக அப்படியே சிகப்பு கலரில் செவ்வானம் தெரியுது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இருள் சூழ்ந்த அந்த பகுதியில் நட்சத்திரங்கள் நிலா எல்லாமே தெரியுது. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இவருக்கு மகிழ்ச்சி தாங்கலை, மறுபடியும் கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறாரு. கடவுளே மிக்க நன்றி, ஏன்னா இவ்வளோ நாளாக இந்த அழகான விஷயங்களெல்லாம் எதுவுமே நாங்கள் பார்க்கலை, எங்களுடைய மேற்கூரை வந்து முழுசாக இருந்ததுனால நாங்கள் இந்த அழகான விஷயங்கள் எதையுமே நாங்கள் பார்க்கலை, இப்போது நீ வந்து எங்களுக்கு இந்த புயல் காற்றை அனுப்பி பாதி மேற்கூரையை எடுத்துகிட்டு போக வச்சுருக்க, அப்படி போனதுனால தான் எங்களால் அந்த அழகை வந்து ரசிக்க முடியுது, நீ எங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் வந்து அந்த சீடர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. கேட்டதுக்கப்புறமா தான் அவருக்குமே புரியுது, என்னென்னா எவ்வளோ தான் கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலுமே அதுலேயுமே ஒரு சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்கும், அந்த மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான காரணிகளை நாம் தான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது சீடருக்கு புரியுது. அதிலிருந்து பார்த்திங்கன்னா அந்த சீடருமே மாறிட்டார், எல்லா சூழ்நிலைகளிலுமே மகிழ்ச்சியாக இருக்க பழகினார். அதுக்கப்புறம் அந்த குருவும் சீடரும் சேர்ந்து எல்லா பகுதிகளுக்குமே போயிட்டு மக்களுக்கு நல்ல நல்ல போதனைகளை சொல்லிக்கிட்டு வந்தாங்க. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நாம் பல இடங்களில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளை மாட்டியிருப்போம். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சிங்க, கஷ்டங்கள் மனிதர்களுக்கு வரதான் செய்யும், ஆனால் எல்லா கஷ்டங்களுமே நிரந்தரம் கிடையாது. எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலுமே அதுக்குள்ளார மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும், அதை தேடி கண்டுபிடிங்க. இப்படி நீங்கள் கண்டுபிடிச்சு பழகிட்டீங்கன்னா வாழ்க்கையில் எல்லா இடங்களிலுமே நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மகிழ்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது, எப்போவுமே நீங்கள் மகிழ்ச்சியாக வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.